வீட்டில் இருந்தபடியே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல 1000 to 1 lakh சம்பாதிக்க நான் ஒரு வழி சொல்லவா? இது வீட்டில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க ஹவுஸ் ஒய்ஃப் பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கக்கூடிய வேலை தான். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இதை பத்தி ஜூம் மீட்டிங்ல ஒரு மீட்டிங் ஒன்று நடத்துவாங்க. ஸோ ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ற எல்லாருக்குமே தங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய பிரைசஸும் காத்திருக்கு. ஸோ கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, ஏன் பண்ணுங்க. நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் எவ்வளவோ முறை சொல்லி பார்த்தேன், ஜோடியாக விளையாடாதீங்க, தனித்தனியாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்குற மாதிரி இல்லை, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன், அதில் ஒரு ஆளை இன்றைக்கி எவிக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரோட ப்ரோமோவோட இன்றைக்கி பிக்பாஸோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் இந்த ப்ரோமோ வந்தோடமே நம்மளோட கால் வந்து பிக்பாஸுக்கு க்ளோஸாக இருக்கிற அங்கே வேலை பார்க்குற ஒருத்தங்களுக்கு தான் வந்து இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் இப்போ தம்பி இந்த வாட்டி வந்து டபுள் எவிக்ஷன் தான், அதில் ஒரு ஆள் பேர் வந்து கூட சொல்லியிருக்காங்க, அது யாருன்னு நான் வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ் பேட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உண்மையுமே எப்படியாவது உடைக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற ஆரி, அனிதா, பாலாஜி அவங்களாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், ரொம்பவே தான் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அது இந்த வாரத்தோட வந்து நார்மலாலாம் உடையலை, சில்லு சில்லா ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எஸ் குரூப்பாக போயிட்டு விளையாண்டு அந்த குரூப் அப்படியே ஃபைனல் போயிட்டு ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு பிக் பாஸ்ன்னு ஒரு ஷோ அப்படிங்கிறது வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே அந்த ஒரு இதுதான் இருந்துச்சு. ஈவன் அர்ச்சனா வர்றதுக்கு முன்னாடி கூட அந்த ஒரு 10 நாள் வந்து இண்டிவிஜுவலாக எல்லாமே விளையாடினாங்க. நான் கூட யோசித்தேன், சூப்பராக இருக்காங்களே இந்த சோம் ரியோலா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் என்றைக்கு அர்ச்சனா உள்ளே போனாங்களோ அந்த குரூப்பை அப்படியே கிரியேட் பண்ணி அவங்க ரொம்ப அப்படியே சேஃபாக இருக்காங்க. இப்போ குரூப்பில் ஒரு 7 பேர் அவங்களோட இருக்காங்க அப்படின்னா 6 பேர் வந்து அவங்கள நாமினேட்டே பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து அப்படியே வந்து சூப்பராகவே வந்து அந்த குரூப்பை வழி நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. பட் இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க, தகுந்த டைமில் தகுந்தது வைக்கணும்ல. ஸோ அது மாதிரி தான் இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன். ஆக்சுவலி ஆல்ரெடி நிறையா பேர் இருக்காங்க, இன்னும் நாட்கள் கொஞ்சம் தானே இருக்கு, எப்படி வந்து அந்த இதை வந்து நடத்த போறாங்க அப்படின்னு வந்து நினைச்சிருந்தோம். இப்படி டபுள் டபுள் எக்ஷனா தூக்குறது வந்து உண்மையிலுமே ஒரு நல்லதுதான். ஓகே, அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஷா, அவங்க வந்து நாமினேட் ஆயிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகுறாங்க, ஸோ வெளில போறாங்க. அந்த இன்னொரு ஆள் வந்து கூட நமக்கு தெரியும், சோம் அப்படின்னு சொல்றாங்க, பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, மேபி ஷூட் போயிட்டு இருக்கலாம் இல்லை என்னன்னு தெரியல. அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக வந்து வரும். பட் நிஷா வந்து ஆப்வியஸ்லி வந்து எவிக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உண்மையுமே வந்து டிசர்வ்டு கண்டஸ்டண்டே கிடையாது உள்ளே இருக்கிறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு பிக் பாஸ் ஷோவை என்னென்ன புரிஞ்சிக்கவே முடியல. ரொம்ப ஏதோ தம்பி, பாசம், அக்கா இப்படி தான் இருக்காங்களே தவிர நம்ம எதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி போயிருக்கோம், அந்த வாய்ப்பை எப்படி யூட்டிலைஸ் பண்ணி பெருசாக கொண்டு வர்றதுங்கிற ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு சுத்தர இல்லை. அந்த ஐடியா இருந்துச்சுன்னா என்றைக்கோ வந்து வெளில நல்லா வந்து விளையாண்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு திறமை அதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப டேலண்டான ஒருத்தங்க, கரெக்டாக தப்பு நடந்தால் சுட்டி காட்டணும்னு நினைக்கிற ஒருத்தங்க. பட் ஆனால் நம்ம குரூப்பில் இருக்கிற யார் தப்பு பண்ணாலும் பேசக்கூடாதுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப தப்பு. ஸோ குரூப்பிசம் அப்படிங்கிற ஒரு இதில் லைக் எது பொதுச் செயலாளர் இன்னைக்கு காலி ஆகிறாங்க, தலைவரை வந்து கூடிய விரைவில் வந்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்றபடி எல்லாருமே நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி அடுத்தடுத்த ப்ரோமோஸ் எப்படி வருது என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு கமல் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேச போறாருங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. குறிப்பாக அனிதா மேட்டர் பற்றி அவர் பேசி தான் ஆகணும், ஏன்னா அப்படியே அனிதாவுக்கு வந்து ஒன் சைடு தான் பண்ணாங்க, அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அதை பற்றி பேசி தான் ஆவாங்க கண்டிப்பாக. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கான பிக் பாஸ் நல்லா சூடு பறக்க இருக்க போதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் ப்ரோமோ பார்த்தீங்களா, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிஷாவோட எவிக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் ஃபார் யூ. Jamandizing that solo ninga sanda senji problem achiri idupula vechira scene potta best day ayyo iva yanda poore alle varandu varandu vesa patti kasi mege kunde padu va iva jadi sadi bona poda left putta right bagal kinji podo single punch ayyo iva kanna patta koinda mari out putta kinji podo onni vacha uriya podo.